ஹே காய்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிஇ 0653 நம்பர் இருக்கிற இந்த கிரே கலர் டொயோட்டா ஹயஸ் கேடிஹெச் 200 சூப்பர் ஜிஎல். அப்படி தான் பார்க்க போகிறீங்க. இது எங்கே நிற்கிது, என்ன ப்ரைஸுக்கு நிற்கிது, லீஸிங்கெல்லாம் செய்யலாமா, அப்படி செய்கிறேன்னு சொன்னால் எவ்வளவு லீஸிங் தருவாங்கன்னு சொல்லியும் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி அவங்களோட கண்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வர இருக்குது. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இதை பற்றி ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம். ஹே காய்ஸ், இப்போ நாங்கள் இந்த கேடிஹெச்சுக்கு உள்ளக்க போய் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் கேடிஹெச்சை வெளியில் சுற்றி பார்க்கலாம், எப்படி கிளீனாக நிற்கிறான்னு சொல்லி. இது இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% உங்களுக்கு ஓகேயா இருக்குது. எந்த விதமான டேமேஜும் இல்லை, ஸ்க்ராட்சும் இல்லாமல் நல்லா நீட்டாக உள் பக்கம் இருந்தது. இன்ஜின் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அரை நீங்கள் செக் பண்ணி கூட பார்க்கலாம். இன்ஜினும் உங்களுக்கு 100% ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. பாடி வளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ், அதுவும் 100% இருக்குன்னு சொன்னாங்க. ரன்னிங் கண்டிஷன் ஓகே, நல்லா தான் இருக்குது, 100% ஓகே. சீட்ஸ் கவரெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூவாக உங்களுக்கு சீட் கவர்லாம் போட்டிருக்காங்க. பார்த்த உடனே உங்களுக்கு இந்த வாகனம் எடுக்கணும்னு தோணும் சொன்னால் நல்ல கிளீனாக அந்த இடத்துல நின்றது. அது எங்கே என்னெல்லாம் உங்களுக்கு கட்டாயம் டீட்டெயில் சொல்லுவேன், நீங்கள் ஒருக்கா விசிட் பண்ணி பாருங்கள். இடத்தை சொல்கிறேன் எங்கேருந்து, அப்புறம் உங்களுக்கு அந்த இடத்துல அட்ரஸ் அப்புறம் ஃபோன் நம்பர்லாம் உங்களுக்கு தாரேன். இது இலங்கையில் அனுராதபுரத்தில் இந்த கேடிஹெச் நிற்கிது. இது மட்டுமில்லை, சுமார் 10-15 மேற்பட்ட கேடிஹெச் வாகனங்கள் இங்கே சேல் பண்ணுறாங்க. இலங்கையில் நம்பர் 1 கேடிஹெச் வாகனங்கள் விற்பனை செய்கிற இடம்ட்டால் இது தான். உங்களுக்காக தான் நான் மினக்கட்டு அங்கே போய் உங்களுக்காக ஷூட் பண்ணி போட்டேன்னு சொன்னால், வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வாகனங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இங்கே நீங்கள் நம்பி எடுக்கலாமே சொன்னால் நல்ல பர்ஃபெக்ட் கண்டிஷனாக இருக்கும். அவங்க எடுத்து சேல் பண்ணுற ஆக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு உங்களோட அமௌண்ட்டுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் எடுங்க, மற்றபடி அது உங்களோட இஷ்டம். எஸ் ஓகே, இப்போ இந்த கேடிஹெச் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். எஸ் இது பார்த்தீங்கன்னா 2008 வந்து 2012 ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2008 இயர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2012 இது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. இது ஒரு சூப்பர் ஜிஎல், அதாவது 2008 டொயோட்டா ஹயஸ் கேடிஹெச் 200 சூப்பர் ஜிஎல்லாம் இந்த வாகனத்தோட மாடல். இது பார்த்தீங்கன்னா 5 டோர் இருக்குது, அதாவது டிரைவர் சீட் டோர், பக்கத்தில் பேசஞ்சர் சீட், அப்புறம் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் டோர் இருக்கும், அப்புறம் பின்டிக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டல் உங்களுக்கு 5 டோர் இந்த கேடிஹெச்சில் இருக்குது. அப்புறம் ரொட்டேட்டபிள் சீட்ஸ் இதில் இருக்குது, உங்களை திருப்பக்கூடிய வசதியான சீட்ஸ் எல்லாம் இருக்குது. உள்ளே இருந்தோம்னா நீங்கள் டேர்ன் பண்ணக்கூடிய வசதி இந்த சீட்ஸில் இருக்குது, ரொட்டேட்டபிள் சீட்ஸ் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ஆட்டோ லைட் சிஸ்டம் இதில் இருக்குது. டுவல் ஏசி, அதாவது முன்னுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டுவல் ஏசி இதில் இருக்கிறதால எல்லாருக்குமே அது ஒரு பயனுள்ளதாக உண்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மேக்னட்டிக் சைட் டோர்ஸ் இருக்குது, அப்புறம் நிக்கில் டோர் ஹேண்டில் இருக்குது, நிக்கல் டோர் ஹேண்டில்ஸ் வசதி இதில் இருக்குது. அப்புறம் ஒரிஜினல் அண்டர் கார்பெட் இருக்குது, அதை விட முக்கியமானது 100% ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள். இவங்க எடுத்து செயல்பட்டாக்கள் இருந்தாலும் அவங்க வெஹிக்கிளை பார்த்து தான் எடுப்பாங்க. எல்லாருமே கொண்டு போய்ப்பட்ட வெஹிக்கிள் எல்லாம் கொடுத்தா எடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பார்த்து பிடிச்சிருந்தா எடுத்து அவங்க கொஞ்சம் மோடிஃபை பண்ணி சேல் பண்ணுவாங்க. பட் நம்பர் 1 பெஸ்ட் கேடிஹெச் சேல் பண்ணுறாக்குறேன்னு சொன்னால் நீங்கள் எங்கே தேடினாலும் இவங்கள்ட்டான் போய் சேருவீங்க. அதை விட யாழ்ப்பாணத்திலிருந்து அதிகமானவங்க இங்கே எடுத்துருக்குறாங்க, வெளிநாட்டிலிருந்து அதிகமானவங்க இங்கே எடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ப்ரைஸ் கூடவே இருந்தால் கூட சில பேருக்கு வாகனம் பிடிச்சி எடுக்கிறாங்க. இனி வர கடகட்டத்தில் புதுசாக பிராண்ட் நியூவாக இறக்குமதி ஆகுமான்னு சொன்னால் சான்ஸே இல்லை. இப்போதைக்கு 1.5 வருஷத்துக்கு சான்ஸ் இல்லை. அப்படி பார்க்கும்போது நமக்கு வேணும்னு சொன்னால் இதை நாங்கள் எடுக்க தான் வேணும். வெளிநாட்டுக்கு உறவுகள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பணவீக்கம்னு சொல்கிறது, அதோட டாலர்ஸ் எல்லாம் இப்போ எக்கச்சக்க மாதிரி இருக்கிறதால வெளிநாட்டுக்கு நீங்கள் கேஷ் இங்கே அனுப்பினா இப்படியான வாகனங்களை உங்களுக்கு முதலீடாக எடுத்து நீங்கள் வீட்டில் வைக்கலாம். பிரயாணத்துக்கு ஏர்போர்ட்டுக்கெல்லாம் இனி வர ஒரு சீசன் வரப்போகுது, அந்த சீசனுக்கெல்லாம் வேறு லெவலில் உழைக்கலாம். வெளிநாட்டிலேருந்து வாரவங்களுக்காக இதை ஓடினாவே காணும், இது 1 வருஷத்துலேயே உழைச்சிட்டு போகலாம் அப்படியான நல்லொரு வெஹிக்கிள். ஓகே, இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இதுதான் ப்ரைஸ் பார்க்க போகிறோம். இப்போ இவ்வளோ பார்த்து கொண்டிருக்க இந்த கேடிஹெச் ப்ரைஸ் எவ்வளவு, லீஸிங் எவ்வளோ தருவாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு உள்ளே எல்லாமே காட்டிடுறேன், வெளியே போய் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். எங்கேயாவது ஸ்க்ராட்சுகள் எங்கேயாவது டேமேஜுகள் உங்களோட கண்ணுக்கு தெரிஞ்சால் கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்களே சொன்னவங்க நீங்கள் நோ ப்ராப்ளம், நீங்கள் ஃபுல்லாக வீடியோ எடுங்க, ஏதாவது ஸ்க்ராட்ச் கமெண்ட் இது ஸ்க்ராட்சுகள் எதுவும் டேமேஜ்கள் இருந்தால் கூட நீங்கள் சொன்னால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம். ஓகே, இப்போ இதோட ப்ரைஸ் தான் பார்க்க போகிறோம்.
இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த கேடிஎச்சுக்கு அவங்க சொன்ன ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை, உங்களுக்கு 7 மணி சொன்னால் நீங்கள் ப்ரைஸ் குறைக்கலாம். இதுக்கு அவங்க சொன்ன ப்ரைஸ் 1,08,50,000 ரூபா. அவங்க சொன்ன ப்ரைஸ் 1,08,50,000 ரூபா. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா அல்லது இந்த ப்ரைஸுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் அவங்கள கண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அவங்களோட கண்டாக்ட் நம்பர் அப்புறம் அது எங்கே இருக்குதுன்னு சொல்லி இப்போ நான் வீடியோ உங்களுக்கு தரப்போகிறேன். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த கேடிஎச் மட்டும் இல்லை, சுமார் 10-15 மேற்பட்ட கேடிஎச் வாகனங்கள் எங்கே நிற்கன்னு பாருங்க சொன்னால், நீங்கள் அனுராதபுரத்துலேருந்து குருநாகல் போகும்போது உங்களுக்கு வலப்பக்கமாக தனிது மோட்டோஸ்ன்னு சொல்லி இந்த கேடிஎச் மட்டும் விற்பனை செய்கிற ஒரு கடை இருக்குது. அதாவது நீங்கள் அனுராதபுரம் டவுன்லேருந்து குருநாகல் போகும்போது சுமார் ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை வலப்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தனிது மோட்டோஸ்ன்னு சொல்லி பிடியதொரு கடை இருக்குது. நீங்கள் போகும்போது உங்களுக்கு வேலை பக்கமாக அதில் பார்த்துன்னு போகலாம். உங்களுக்கு அட்ரஸ் வரதில் போட்டிருக்கிறேன், ஆலாங்குளம் ஜங்ஷன் அனுராதபுரம்லாம் கிடக்குது. அவங்களோட ஃபோன் நம்பர் தெளிவாக போட்டிருக்கிறேன், 1 இல்லை 2 இல்லை சுமார் 3 நம்பர் இருக்குது. நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அமௌண்ட், உங்களோட கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாகனம் இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி அவங்களோட அந்த அமௌண்ட்டுக்கு இருந்துன்னு சொன்னால் நீங்கள் போங்க, உங்களுக்கு வாகனத்தை பற்றி பெருசாக தெரியாட்டியும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக்கை கூட்டின்னு போய் ஃபுல்லாக நீங்கள் வாகனத்தை போய் பார்க்கலாம். இதுக்கு லீஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60-70% உங்களுக்கு லீஸிங் செய்துருவாங்க. சொன்ன அமௌண்ட்லேருந்து 60-70% உங்களுக்கு லீஸிங் வசதி செய்துருவாங்க. மிச்சம் நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக கொடுத்துட்டு 1 வருஷமோ 5 வருஷமோ நீங்கள் லீஸிங் போட்டுட்டு இந்த வெஹிக்கிளை நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம். அவங்க சொன்ன ஒரு கண்டிஷன், இது எங்களுடைய ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை, இந்த 1,08,50,000 ஃபிக்ஸ் ப்ரைஸ் என்று இல்லை. நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி, அதாவது இந்த வாகனத்தில் எதுவும் குறைகள் இருப்பான் உங்களுக்கு இருந்துன்னு சொன்னால், நீங்கள் யாரும் எப்படி வாகனத்தை பற்றி அதிகமாக தெரிஞ்சு நீ இருந்தீங்கன்னு சொன்னால் வந்து இன்ஜின் வளமெல்லாம் பார்த்துட்டு எதுவும் போடி வளமெல்லாம் பார்த்துட்டு விலையை குறைய கேட்டிங்கன்னு சொன்னால் கட்டாயம் நாங்கள் விலை குறைச்சி தருவோம் என்று தான் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் என்னுடைய ஃபிக்ஸ் ப்ரைஸ், நான் ப்ரைஸ் குறைக்கவே மாட்டேன் என்று சொல்லவே இல்லை. நேர வாங்க கஸ்டமர்ஸ் கம், அவன் சொன்னால் அப்படித்தான், கஸ்டமர் நேர வாங்க வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் எங்களோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரைஸ், உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் எனக்கு இவ்வளோ தாண்டா இந்த வாகனம் நான் எடுக்க ஐடியா இருக்குது, அதில் இவ்வளோ கையில் இருக்குன்னு சொன்னால் அந்த ப்ரைஸை கேளுங்க. எங்களுக்கு ஓகே, எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஓகேன்னு சொன்னால் நாங்கள் எந்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு இந்த வாகனம் தரத்துக்கு ரெடியாக இருக்கிறோம். லீஸிங் உங்களுக்கு வித்தின் 1 ஹவர், நீங்கள் உங்களுக்கு 1 மணித்தியானதுக்குள்ளே லீஸிங் வசதியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. மிச்சத்தை நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக கொடுத்துட்டு போகலாம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த கேடிஎச் மட்டும் இல்லை, நீங்கள் சுற்றி காட்டுற பாருங்கள் வீடியோவை, எப்படியான க்யூட்டான க்ளீனான ஒவ்வொரு வெரைட்டி கலர்ஸ்லாம் அங்கே கேடிஎச் வாகனங்கள் நின்றது. பிளாக் மட்டும் இல்லை, கிரே, அப்புறம் நேவி ப்ளூ இருந்தது, அப்புறம் ஒயிட் இருந்தது, ஒயிட்லேயும் சில்வர் கலர் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இப்படி ஒரு பழைய வீடியோ நான் போட்டு ஜஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு பிறகு அப்படியே வேறு வெஹிக்கிள் அப்படி வந்துட்டேன். நான் முழுதுமே வில்பட்டுட்டு, என்னாலேயும் கொஞ்சம் வில்பட்டது, அவங்கள் மூலயமா கொஞ்சம் விற்றவங்க. அப்படி இருக்கும்போது இந்த கடைக்கு ஒருக்கா விசிட் பண்ணி பாருங்கள், வாகனம் தேவைப்படுறவங்க கட்டாயம் விசிட் பண்ணி